about our month, about facility, and we sending our score to managers, and we are extracting the data from any complaints from the equipments and send to the manager for taking quotations, and we verify the daily our materials, what are the we uses and like etc. And ஓகே ஸ்டாப். ஓகே சார். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கிலீஷில் பேசணும்னு வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் நம்ம பிடிச்ச டாபிக்ல பேசுறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் தான் பேசணுன்னு, நீங்கள் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணுறது தான். புவனேஸ்வரி, இப்போ டான்ஸ் பற்றி பிடிக்கும், நீங்கள் அதை பற்றி டச்சே பண்ணல. இப்போ என்னை பற்றி கேட்டாக்கா எனக்கு என்ன பிடிக்கும்னா நான் அடுத்த 5 மணி நேரத்துக்கு பேசிகிட்டு இருப்பேன். அந்த அளவு பிடிச்ச விஷயத்த நம்ம பேசுறது வந்து அதான் ஹாபி இல்லைங்களா? எஸ். இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இப்ப புதுசா வந்திருக்காங்க செந்தில்குமார் சார், உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு என்னங்க? சாரி, நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். செஸ் விளையாடுறதுங்களா? செஸ்ஸுங்களா? ஆமா சார், அதான். அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஒரு 10-15 வாக்கிய செஸ் பத்தி பேச முடியுமா நீங்க? ஆ சரிங்க சார். கோ ஹெட், நீங்க தமிழ்ல பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம், ஆனா எது பேசினாலும் ஃப்ளூயண்டா பேசணும். நீங்களே சூஸ் பண்ணீங்க, லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிறேன் சார். சொல்லிடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. செஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செஸ் வந்து நம்ம இந்தியா, அதாவது இந்தியா, நம்ம வந்து இந்தியா பீப்புள்ஸ் கண்டுபிடிச்சது தான் செஸ்ங்கிற கேம். இந்த செஸ் கேம் வந்து ஐரோப்பியர்கள் படையெடுப்புனால உலகம் பூரா இது வந்து பரவ ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம வந்து செஸ் அதிகமா அறிமுகம் யாரால அதிகமாச்சுன்னா 1980க்கு அப்புறம் விஸ்வநாத ஆனந்த் அவர்களால. இருந்தால இந்த செஸ் வந்து ரொம்ப பிரபலம் ஆச்சு. விஸ்வநாத ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து சாம்பியன்ஸ் கப் ஆயிருக்காரு. இன்னைக்கு ரொம்ப பீக்ல இருக்கக்கூடிய ஜிஎம் வந்து பிரக்யானந்தா, ரொம்ப யங்கஸ்ட் ஜிஎம். இவர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ல கார்ல்சன் அப்படிங்கிறவரை இப்ப பீட் பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் இப்ப டாப்பஸ்ட் வேர்ல்டு சாம்பியன், டாப்பஸ்ட் ஜிஎம்மா இருக்கிறவரு இந்தியாவில பிரக்யானந்தா, ரொம்ப யங்கஸ்ட் ஜிஎம்ல. அதுக்கு அடுத்து வந்து நிறைய ஜிஎம்ஸ் இருக்காங்க, குகேஷ், இது மாதிரி முரளி கார்த்திகேயன், இது ஃபீமேல்ல வந்து கோனேரி கம்பி, இது மாதிரி நிறைய ஜிஎம்ஸ் இருக்காங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட் செந்தில் சார். இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். அதாவது என்னன்னா, இந்த கேம் வந்து இந்த இது என்ன சொல்லுவாங்க, ஜஸ்ட் அ மினிட்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல இந்த ரூலை மட்டும் இப்ப சொல்ல, அருமையா வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. சுமதி, நீங்க லைன்ல நீங்களும் இருக்கீங்களா சுமதி? இருக்கேன் சார். சரிங்க, சரிங்க, ஆல்ரைட். ஏன்னா சார் பேரு செந்தில்குமார் தான், அதனாலதான் டவுட் வந்தது. ஆல்ரைட், இப்ப இது வந்து ஜஸ்ட் அ மினிட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது வந்து வி கேன் டூ இட் இன் தமிழ். செகண்ட்ல வந்து இது வந்து வித்தவுட் ப்ரிப்பரேஷன், ரைட்? இப்ப செகண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து பண்றோம். இப்ப இதுல இதுல ரெண்டுத்துக்கும் என்னன்னா நோ ப்ரிப்பரேஷன், நோ ப்ரிப்பரேஷன். இது பாருங்க, ஒரு டெமோ மாரி காட்டினா இன்னும் நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்றது. இது வந்து ஒரு இதுவும் நோ ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பரேஷன் பண்ணாம பேசுறது. இப்ப தேர்ட் இருக்கு இல்லைங்களா, இதான் மூணாவது ரவுண்ட் ஃபைனலா. இது இங்கிலீஷ்ல இருக்கும், திருப்பி இது இங்கிலீஷ்ல இருக்கும். இதுல வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணுவோம். இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணுவோம். இந்த ப்ரிப்பேர் பண்ண இதுல வந்து இந்த ப்ரிப்பேர் பண்றது ஒரு 3 மினிட்ஸ் வரலாம் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஆல்ரைட், இது 60 செகண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. 60 செகண்ட்ஸ், இது வந்து 60 செகண்ட்ஸ், இதுவும் 60 செகண்ட்ஸ் தான். ஆல்ரைட், இப்ப 1 மினிட் வந்து அவர் செந்தில்குமார் சார் வந்து பிரமாதமா பண்ணார். ஈரோடு படையெடுப்பு வந்தது, எவ்வளவு பாயிண்ட் சொன்னார். ஏன்னா அதை பத்தி முன்னாடியே வந்தாரு, திங்க் பண்ணி யோசிச்சதுனால அவர் ஈஸியா சொல்றாரு. 2 நிமிஷம்ல கூட இன்னும் கூட 1 நிமிஷம் பேசியிருப்பாரு. ஏன்னா
அதை பத்தி அவர் யோசிச்சிருக்காரு. இது மாதிரி வந்ததுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. விஸ்வநாதனால இருந்து இப்ப உள்ள பிரக்ஞானந்தால இருந்து இப்ப கால்சனை தோக்கடிச்சது வரையிலும் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் உள்ள யங் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி அவர் படிச்சிருக்காரு, கேட்டிருக்காரு, பார்த்திருக்காரு, நியூஸை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு அதுல ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு அந்த கேம்ல. அதனால அது மாதிரி எல்லாருக்குமே ஏதோ ஒரு டாபிக் இருக்கும், ஏதோ ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்து எந்த ஒரு இது இல்லாம பேசணும். ஏன்னா தமிழ் எப்பொழுது நம்ம பேசுறதுதான் கான்டென்ட், நமக்கு பிடிச்ச கான்டென்ட். இதுக்கு ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. திஸ் ஷுட் பி ஈஸி. நம்ம இதுல தடுமாறணும்னாக்கா பாக்கி எல்லாத்துலயும் தடுமாறணும். ஸோ ஏதாவது ஒரு இதுல வந்து இப்ப பேசுற மாதிரி இப்ப பாத்துக்கலாம். வி வில் டூ ஒன் திங் இயர். இப்ப நம்ம வந்து சுமதி மேம வந்து ஒரு இது கொடுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச டாபிக்கை இம்மீடியட்டா சொல்லணும். சொல்லிட்டு தமிழ்ல 60 செகண்ட் சொன்ன போதும். சுமதி மேம், எனக்கு நிறைய டாபிக் கையில வச்சிருக்கேன், ஆனா பொதுவா என்ன பண்ணுன்னா ஸ்கூல் கிட்ஸ் உடனே எந்த டாபிக் கொடுத்தாலும் 60 செகண்ட் பேசிடுவாங்க. உங்களுக்கு நான் டாபிக் கொடுக்கறதா இல்ல நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஆனா நான் கொடுத்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நெருக்கமானதை தான் நான் கொடுப்பேன். ஓகே சார், கொடுங்க சார், ஓகே, நீங்களே கொடுங்க சார். இப்ப நான் இப்ப கொடுப்பேன். நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதை பொறுத்தவரை ப்ரிப்பரேஷன் இருக்காது, லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் செகண்ட்ல தான் அந்த டாபிக் சொல்லுவேன். எப்படி அவர் செந்தில்குமார் சார் வந்து செஸ் அப்படின்னு அவரே சூஸ் பண்ணி லாஸ்ட் மூமெண்ட்ல அவர் கடகடன்னு டைமே கொடுக்காம பண்ண மாதிரி அது மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ ஆல் ரைட், சுமதி மேம், ஸ்டார்டிங் நவ். யுவர் சன் ஓகே யூ டாக் அபௌட் யுவர் சன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நவ். ஓகே சார், என் பையன் வந்து ராகவ் கார்த்திக் சார் அவனுடைய பேரு. அவன் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். நிறைய விஷயத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பான். நிறைய விஷயம் என்ன வந்து அம்மா பண்ணுமா, நீ பண்ணு, நீ பண்ணினா நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான் சார். எனக்கு லைஃப்ல யாருமே பண்ணாத ஒரு சப்போர்ட் அவன் எனக்கு கொடுத்துட்டே இருப்பான். வயசுதான் அவனுக்கு சின்னதான, பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி என்ன பக்கம் பலமா இருந்து பேசிட்டே இருப்பான் சார். அது எனக்கு ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு தூண்டுதலாவே இருக்கும். எனக்கும் சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் இருக்காங்கடா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவன் தான் சார் எனக்கு கொடுத்துட்டே இருக்கான். என்னுடைய உலகமே என் பையன் தான் சொல்லலாம் சார். என் பையன் பொண்ணு தான், ரெண்டு பேரும் தான், ஆனா ஸ்பெஷலி என் பையன் ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டா இருப்பான். எனக்கு ஒரு சின்ன வழினா கூட ரொம்பவே வந்து கேர் எடுத்துப்பான் சார். என்ன நான் இன்னைக்கு ஒரு தலைவலின்னு படுத்தினா கூட என்ன என்னை பத்தி எனக்கு அம்மா என்னாச்சு உடனே ஒரு காஃபி போட்டு கொடுக்கறது என்ன என்ன ஒரு டேக் கேர் பண்ணிக்கிறது அவன் தான் சார் என்ன வந்து லைஃப்ல இப்ப அதிகமா பாத்துட்டு இருக்கான். நல்லா படிப்பான், ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கான், கிரிக்கெட்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல போனாலும் எல்லா டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா படிக்கிறான் மேடம், நல்லா அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்குலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் நல்ல ஸ்டாப் மாதிரி ஒரு பையன் வா, கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என்னன்னா, இப்போ நான் சன்னு கொடுத்தது லாஸ்ட் செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ கான்டென்ட் பொறுத்தவரை இது ரொம்ப ஈஸிங்கிறது, இது உண்மைதான், ஈஸி தானே. இப்போ நான் அதை கலர் பண்றேன், இது ஈஸி, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்னக்கா இந்த மாதிரி ஜாம் டாபிக் என்ன கொடுப்பாங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சது கான்டென்ட்டுக்கு நம்ம தடுமாறக்கூடாதுன்னு கொடுப்பாங்க. வெரி நைஸ். இப்போ இன்ஃபேக்ட் 1 நிமிஷம் இல்லை, நீங்க 5 நிமிஷம்ல கூட சொல்லியிருப்பீங்க அவர் படிக்கிற ஸ்கூலு, படித்த ஸ்கூலு எதில் அவருக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, அது அப்படி ஏகப்பட்ட விஷயம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் மைண்டில் நமக்கு எப்பயுமே இருக்கணும், என்னென்னா இது வந்து ஒரு சும்மா ட்ரை ரனுக்கு தான் விட்டது. இப்போ அடுத்தது சுமதி மேமே நான் பண்ண போ சொல்ல போகிறோம். இதே ப்ரிப்பரேஷனே இல்லாமல் நான் இப்படி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க கிராமரை பற்றி கவலைப்படாதீங்க சுமதி மேம், ஓகே எதை பற்றி எனக்கு அதெல்லாம் கவலைப்படாது. ஒல்லி பேசணும், இடையில 2-3 செகண்ட் கேப் விட்டுறக்கூடாது. நீங்க எப்படி தமிழ்ல பண்ணீங்களோ கேப்பே விடாம பேசுனீங்களோ அப்படி நீங்க 60 செகண்ட் பேசினா போதும். ஆனா நான் ஸ்டார்ட் சொல்றப்ப ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப்னு சொல்ற வரையிலும் கேப்பே விடாம இப்ப இங்கிலீஷ்ல பேசணும். அதே டாபிக் தான். ஓகே உங்களுக்கு கான்டென்ட்ல பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ்ல கிராமரை பத்தி யோசிக்காதீங்க. ஃப்ளூயண்டா அதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் 60 செகண்ட் நான் ஸ்டாப் சொல்ற வரையிலும். ஸோ டாபிக் உங்களுக்கு தெரியும், அதே டாபிக் தான் யுவர் சன். ஸ்டார்ட் நவ் இங்கிலீஷ். My son name is Raghav Karthik. He is 13 years old. He is studying 8th standard. He is my world. He will take care of my health. Whenever I will, I am in sick, he will take care of me. He will support me anytime to do something. Whatever you want, you will do, ma. He said always like this. Whenever I go to his school, all the teachers will say, he is studying very well. He is interested in sports, in cricket especially. He is very interested in cricket. Goli is his favorite cricket player. He asked me to join in a coaching class in cricket, sir.
I will say after you complete the 10th standard, I will join you in cricket in sports in cricket coaching. So he is studying now. He is a kind person to everyone. He will. வெரி குட் பாருங்க, அவ்வளோ அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் பண்ணி கான்டென்ட் இது பண்ணீங்க. இது வந்து ஒரு இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது. நிறைய நம்ம இங்கிலீஷ் தமிழ்ல பேசி டாபிக் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால இது ஓகேவா இருக்கு, ரைட்? நல்லா பண்ணீங்க, வெரி குட், நல்லா பண்ணீங்க. இது இந்த ஜாம்ங்கிறது ஒரு உலகளாவிய லெவலில் ஒரு பெரிய டெக்னிக். இங்கிலீஷ்ல பார்த்தா சாதாரணமா தெரியுற ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஏரியால பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு நான் திருப்பி வர்றேன் மேம், சுமதி மேம் நான் வர்றேன். பிரமாதமாக நீங்கள் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதுக்கு வந்து இந்த நான் 3 மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் பேசுனதுக்கு அப்புறம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் காமனாக கொடுக்குறேன். அதே டாபிக் தான் உங்களுக்கு, அவங்கவுங்களுக்கு சொன்ன அதே டாபிக் தான் பண்ணும். என்ன பண்ணும் அந்த 3 மினிட்ஸ்லங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தான் அதை யூஸ் பண்ணுவோம் ஜாமில். ஜாமில் வந்து அதில் 3 பாயிண்ட் இருக்கும், நான் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்கிறேன். அந்த 3 மினிட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த 3 மினிட்ஸை இந்த 3 பாயிண்ட்ஸ் எப்படி எப்படி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி நீங்கள் பாடிக்கணும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும், கான்டென்ட்டை ரெடி பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அது மட்டும் இந்த 1, 2, 3 3 பாயிண்ட் இருக்குது என்னங்கிறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம புவனேஸ்வரிக்கு ஒரு டாபிக் கொடுக்கணும், லோகேஷுக்கு ஒரு டாபிக், உங்களுக்கே பிடிச்ச டாபிக். 1 நிமிஷம் பேசிடும், இந்த ஈஸியான விஷயத்த பேசி எனக்கு சொல்லணும், ரைட்? பண்ணிடலாமா? புவனேஸ்வர் ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமா? எஸ் சார், எனக்கு எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் எனக்கு அப்ப 1 நிமிஷம் பேசிடலாமா? எஸ் சார். நான் இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணுவேன், நீங்க பேசணும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, தமிழ்ல பேசுங்க, உங்களால பேச முடியும். கேப்க்கு 1 செகண்ட் கூட இடையில விடக்கூடாது, பேசிக்கிட்டே போகணும், உங்களால பேச முடியும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேசிருக்கீங்க. நீங்க பேச போறது நான் டான்ஸை பத்தி, உங்களுக்கு பிடிச்சது, உங்களோட ஹாபி, அதுக்காக நிறைய டான்ஸ் பண்ணுவீங்க. டான்ஸ் பத்தி 60 செகண்ட் பேச போறீங்க. ஸ்டார்டிங் நவ், ஸ்டார்ட் தமிழ். சார், எனக்கு ரொம்ப டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு டான்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆர்வமா இருப்பேன். அப்புறம் வந்து எனக்கு ஸ்கூல் டேஸ்ல நிறைய நான் வந்து டான்ஸ் காம்படிஷன் எல்லாமே எங்க ஸ்கூல் லெவல்ல வந்து நடந்திருக்கு, அது எல்லாமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். வந்து அப்புறம் எனக்கு வந்து பரதநாட்டியமும் இன்ட்ரெஸ்ட் தான் சார். ஆனா வந்து அது எனக்கு வந்து கத்துக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து எதுவும் போக சொல்லி யாரும் எனக்கு அந்த ஒரு ஆர்வம் தூண்டல, அதனால சோ நான் அந்த இதுக்கு போகல. ஆனா வந்து எங்க வீட்லயே சொல்லிட்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் டான்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன் சார். வந்து எங்க அம்மா வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அவங்க வந்து நல்லதான்மா நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே நான் அது வந்து எப்படின்னா ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாபி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர எதுவும் பெருசா நான் காம்படிஷன் எல்லாம் சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடுனது கிடையாது சார். அதனால எனக்கு ரொம்ப சூப்பர். இவ்வளவுதான், இவ்வளவுதான் புவனேஸ்வரி, எவ்வளவு அருமை பாருங்க. டான்ஸ்னு ஏதோ ஒரு சமயத்துல நீங்க சொன்னதுனால அந்த டாபிக் சொன்னேன், சரி டான்ஸ்ல எவ்வளவு அருமையா பேசிட்டீங்க. இந்த 1, 2, 3 பாயிண்ட் ஒரு மாதிரி டச் பண்ணீங்க, அது ஆர்கனைஸ்டா சொல்றேன் நானு, அது என்ன பண்றதுன்னு. அதுல வந்து இங்க ஃபிட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஹார்டா இருந்தாலும் உங்களால பேசுறேன். இந்த 3 மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி நம்ம லோகேஷ் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு வந்து அப்ப 3 பேருக்கும், சுமதி மேம், புவனேஸ்வரி, லோகேஷ், 3 பேருமே 3வது ரவுண்டுக்கு இது பண்ணிக்கலாம். இப்ப வந்து புவனேஸ்வரி, இப்ப நம்ம ஒண்ணு பண்ண போறோம். நீங்க கிராமரை பத்தி கவலைப்படாதீங்க, எதுவுமே இல்லை. இப்ப வித்தவுட் ப்ரிப்பரேஷன் இப்ப நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா தமிழ்ல, டோன்ட் வரி அபவுட் இட். நீங்க தமிழ்ல பேசுறப்பையும் அந்த நெர்வஸ் எனர்ஜி இருந்தது, அதை பத்தி கவலையே பட வேணாம், கிராமர் பத்தி கவலைப்பட வேணாம். 60 செகண்ட் பேசும், சரிங்களா? டான்ஸ் பத்தி அதே டாபிக் தான் பேசுறீங்க, தைரியமா பேசுங்க. ஸ்டார்ட்னு சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டாப்னு சொல்றப்ப பண்ணணும், இன் பிட்வீன் இடையில கேப்பே விடக்கூடாது. ஏதாவது தடுமாற்றம் இருந்ததுன்னா உடனே அடுத்த கான்செப்டுக்கு போயிட்டே இருக்கணும். அதுல டான்ஸ் பத்தி பேச போறீங்க, இங்கிலீஷ் ஸ்டார்ட் நவ். I like to dance in school time. I will
அட்டன் சோ மெனி காம்படிஷன்ஸ் அண்ட் ஐ லிட்டில் பட் நோ த டான்ஸ் பட் ஐ ப்ரிப்பேர்ட் மை செல்ஃப் இன் டான்ஸ் அண்ட் ஐ ரியலி லைக் டு பிரபுதேவா அண்ட் லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஸ்டைல் ஸோ ஐ வில் ஐ ட்ரை டு த வெஸ்டர்ன் டைப் டான்ஸ் இட் இஸ் நாட் ஈஸி பட் இட் இஸ் நாட் ஹார்ட் டு மீ அண்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் லைக் டு டான்ஸ் இஸ் வெரி I really like to more enjoy to the dancing is step is very easy to it ஸ்டாப் me ஸ்டாப் டோன்ட் வரி. இப்ப இடையில ஒரு கேப் இருந்தது இல்லையா, என்னன்னா yes அந்த sir மைண்ட கொண்டு வர வேண்டாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, யூ டன் எ டீசென்ட் ஜாப். ஓகே, இப்ப லோகேஷ்க்கு நம்ம பண்ணி முடிச்சுட்டு இந்த தேர்ட் ரவுண்ட் பாக்குறப்ப என்னன்னு நான் சொல்றேன், எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத நான் சொல்றேன், சரிங்களா? பண்ணிட்டு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு திருப்பி நீங்க மூணாவது ரவுண்டு மூணு பேருமே எனக்கு சொல்ல போறீங்க, அப்ப அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ரைட் லோகேஷ், ரைட், எதை பத்தி பேசுனா 1 மினிட் பேசுங்க, இந்த ஒர்க்கை விடுங்க, ஒர்க்குனா ரிலேட் பண்ண முடியாது, காமனா ஜாலியா இருக்கணும் உங்களுக்கு வந்து. சார் ஜாலி, நான் சம் ஃபிலாசபி புக்ஸ் படிச்சிருக்கேன் சார், அதை பத்தி சொல்லிட்டேன் சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க எதை பத்தி. ஃபிலாசபி புக்ஸ். எக்ஸலன்ட், நீங்க வந்து எப்படி தமிழ்ல ஆரம்பிக்கிறீங்களா இல்ல இங்கிலீஷ்க்கு ஸ்ட்ரைட்டா போயிடுறீங்களா? இங்கிலீஷ்ல சொல்றேன் சார். இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைட்டா போறீங்க, இது வந்து சரி வித்தவுட் ப்ரிப்பரேஷன் நீங்க போறீங்க. ஸ்டார்ட் நவ். சார், ஐ ஹவ் ஸ்டடிட் மோர் ஃபிலாசபி புக்ஸ் தேர், ஐ காட் ஹாப்பி டு சி சம் மெசேஜ் அபவுட் ஹியூமனிட்டி, தட் இஸ் ஒன் இஸ் ஃப்ரம் கன்ஃபியூஷியஸ் ஃப்ரம் சைனா அண்ட் அனதர் இஸ் அவர் பெரியார் ஃப்ரம் தமிழ்நாடு. தேர் ஆர் சேம் ஜி தேர் ஆர் ஷோஸ் சீனியர்ஸ் வில் திங்க் சேம் அலைஸ் இஸ் தேர், தட் இஸ் போத் போத் பீப்புள் ஆர் செட் சேம் திங், ஒன் இஸ் டோன்ட் டோன்ட் டூ பேட் டீட்ஸ் டு யூ ஃபீல் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ் அண்ட் he also periyar also said do good deeds think which is good to yourself, do same thing to others, and confucian also same said, and jesus also same said. And I studied one more book about 100 most influential person in the world, and his author is michael hart. He said first is prophet muhammad. Okay பிரபாதம் பிரபாதம், இப்ப பாத்தீங்களா அதனாலதான் உங்கள்ட்டயே அந்த பிலாசபி இன்னொரு 2 நிமிஷம்ல கூட நீங்க பேசிருப்பீங்க, அப்ப இந்த எஸ் சார். கான்டென்ட்ல பிரச்சனை இல்லாத உங்களுக்கு எடுக்கணும். ஸோ இந்த இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம வந்து இப்ப தேர்ட் ரவுண்ட்ல எல்லாரும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுக்குற ஒரு ஸ்பெசிபிக் டெக்னிக், டெக்னிக்னு சொல்ல மாட்டேன், அப்ரோச், ஒரு கான்செப்சுவல் அப்ரோச் எப்படிங்கிறது இந்த 1 மினிட் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம்னு நான் எப்படிங்கிறது சொல்றேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இது செந்தில்குமார் சார் இருக்கீங்களா? ஆ சார் இருக்கேன் ஆ, இப்ப நீங்க வந்து கிராமர் பத்தி கவலைப்பட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்க தமிழ்ல அழகா பேசிட்டீங்க. நான் ஒரு 60 செகண்ட் கொடுத்தா அதே செஸ் பத்தி இங்கிலீஷ்ல, இதை பத்தியே கவலைப்பட, இங்கிலீஷ்ல தைரியமா பேச முடியுமா ஒரு 60 செகண்ட்? பேச முடியாது சார். சரிங்க, இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ற செஸ் பத்தி ப்ரிப்பரேஷன் இல்ல, ஆனா நீங்க ப்ரிப்பேர் நோ ப்ரிப்பரேஷனோட இப்ப 60 செகண்ட் பண்ண போறீங்க, அதே ரூல் தான், இடையில நீங்க ஸ்டாப் பண்ண கூடாது, யாரும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. 60 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஸ்டாப்னு சொல்லுவேன், அந்த சொல்ற வரையும் பேசிக்கிட்டே இருக்கணும், ஸ்டாப்னு சொல்லணும்னு நிப்பாட்டிக்கலாம், ஸ்டார்ட்னு சொல்றப்ப நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். செஸ் பத்தி பேசுறீங்க, இங்கிலீஷ்ல பேசுறீங்க, நோ ப்ரிப்பரேஷன் ரவுண்ட், இங்கிலீஷ் செஸ். செந்தில் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட். செஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா, யூரோப்பியன் இன்வேஷன் ஆஃப்டர் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் 1980s, after 1980s, Mr. Viswanatha Anand, the famous grandmaster in India. Nowadays, Pragyananda is the youngest top GM in India. The female GM, Ponel Hambi, is a Karnataka is a famous chess player. Nowadays, 25% Indian people like the top grandmaster level. Don't do it. Keep going, keep going, keep going. You can do it. You can do it.
பிரக்யானந்தா நோ ப்ராப்ளம் ஸ்டாப் வெரி குட் செந்தில் சார், இது வந்து ஒரு ஸ்டார்ட். நீங்க வந்திருக்கீங்க ஒரு ட்ரையல் கிளாஸ்க்கு, எப்படி இருக்கீங்கன்னா அருமையா நீங்க இது பண்ணீங்க. யூ செட் த பிளாட்ஃபார்ம், வெரி குட் வெரி குட். இப்ப நம்ம டிஸ்கஸ் வி கேன் டிஸ்கஸ் ஃபியூ திங்ஸ், டோன்ட் வரி. இப்ப இதுல என்ன தெரியுங்களா, லுக் அட் திஸ். இந்த 60 செகண்ட் இருக்குல்ல ஜாம், ஸோ இதுல எல்லாமே ஒரு லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. டைம், டயத்தை பத்தி நிறைய பேசுவோம். லோகேஷ், நீங்க யார் வேணாலும் இதை இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். சுமதி மேம், புவனேஸ்வரி, இப்போ நீங்க பேசுனீங்க இல்லையா, இந்த டைம் இருக்கு இல்லையா, இந்த டைமை, இந்த 60 செகண்டை 20 20 20 ஒரு தோராயமா பிரிச்சுங்க. 20 செகண்ட் 20 செகண்ட் 20 செகண்ட் ஓகேவா? இது பிரிச்சுங்க ரொம்ப சீக்கிரமா, 20 செகண்ட்ல ஈஸியா பண்ணிட்டு போயிடலாது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 20 20 செகண்ட்ஸா ஏதாவது ஐடியா இருக்கா ஏன் பிரிக்க சொன்னேன்னு? இதை மூணாக நீங்கள் பிரிக்க போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போகிறீங்க, எழுதிட்டு அப்புறம் பேச போகிறீங்க, ரைட்? இதில் வந்து எதாவது ஐடியா இருக்கா, என்ன போட போகிறேன்னு, இங்கே என்ன போட போகிறேன், இங்கே என்ன, இங்கே என்ன, நீங்கள் பேச போகிறது நல்லா பாருங்கள். பாஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு டாபிக் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ வந்து இப்போ டான்ஸ் பற்றியே புவனேஸ்வரி பேச, அப்படின்னா பாஸ்ட்ல என்ன நடந்தது, சின்ன வயசுல எப்படி ஆசை வந்தது, எத்தனை வயசாக இருக்கப்போ டான்ஸை பற்றி போகணும்னு ஆசை வந்தது, யார் அதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தா, அது பிரபுதேவா இருக்கும், லாரன்ஸாக இருக்கட்டும், எந்த மாஸ்டர் வேணாலும் இருக்கட்டும், எப்படி வந்தது, எப்படி அந்த ஆசை வந்தது அப்படிங்கிறது பாஸ்ட். ப்ரெசண்ட்ல இப்போ எதாவது பண்ணுறாங்களா, இப்போ நம்ம ஒர்க்குக்கு தொழிலுக்குன்னு போனதுக்கப்புறம் இதை கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுதா முடியலையா, ஆசை இருக்கா இல்லையா, இப்பயே எப்பயாவது பண்ணுவோம்ல அப்படிங்கிறது பற்றி இந்த பாயிண்ட். ஃப்யூச்சரில், ஃப்யூச்சரில் என்ன கனவு இருக்குது, இந்த கனவை மெய்ப்படுத்த முடியுமா, இந்த அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசண்ட்டை மாற்றிக்கிட்டு ஃப்யூச்சரில் வந்து அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஒரு ஹாப்பியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறது, அதே முழு நேரமாக கொண்டு வர வாய்ப்பு இருக்கா. இப்போ பாருங்கள், பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து செந்தில்குமார் சார் வந்து செஸ்ஸை பற்றி பேசினார், 1980க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டை பற்றி அவர் பேசினார். செஸ்ஸை கண்டுபிடிச்சதே இந்தியன்ஸ் தான், 1980க்கு அப்புறம் தான் செஸ் ரொம்ப பிரபலியமானது அப்படின்னு சொன்னார். அந்த பாயிண்ட் வச்சு அடி அடி நடிக்கலாம், வேர்ல்ட் நம்பர் ஒன்னா அவர் இருந்திருக்காரு. கேரி காஸ்பர் அவங்களெல்லாம் விளையாண்டது தெரியும், இப்போ கால் சென்டர் தோத்து போனது கூட நமக்கு தெரியும், அப்போ ஆனந்த் வந்து தோத்து போனார். இருந்தாலும் அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது பாஸ்ட். ப்ரெசண்ட்ல பிரஞ்ஞானியை பற்றி இவங்க நல்லா பேசலாம். இப்போ ஒரே டோர்னமெண்ட்டில் 2 வாட்டி அடித்தார், அடிச்சிருந்தப்பெல்லாம் அடித்தார், இவ்வளோ சின்ன பையன் அடித்ததுன்னு எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்சது. ப்ரெசண்ட்டில் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு, ஃப்யூச்சரில் இந்தியாவில் எப்படி இருக்கும், எங்கே பார்த்தாலும் அதை விட ரொம்ப பாப்புலர் ஆகும் இந்தியா வந்து, ரஷ்யா அதெல்லாம் தாண்டி சூப்பர் பவர் ஆகும், எந்த யூரோப்பியன் கண்ட்ரியை போனாலும் நம்ம பசங்க அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்போ பாருங்கள் அந்த ஃப்யூச்சர், இப்போ 20 20 செகண்ட் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா செந்தில்குமார் சார், 20 ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு போயிருந்தாங்களா? இந்த மூளை பிரேக் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய டாபிக்கும் நம்ம 20 20 செகண்ட் பேசி முடிச்சிடலாமா, ஒரு ஆர்கனைஸ்டா வந்துருமா? இது ஒண்ணும் கிடையாது. இது இது எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, பாஸ்ட்ல ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறப்ப புவனேஸ்வரி, இப்ப நம்மளோட இவங்களுக்கு தெரியும், சுமதி புவனேஸ்வரி உங்களுக்கு தெரியும், 1 to 4 ப்ரெசன்ட் கரெக்டா பார்த்தா ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துடும், 5 to 8 அப்புறம் ஃபியூச்சர், 9 to 12 நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த நம்பர் எதுக்கு போகிறேன்னு தெரியும், ட்ரையலுக்கு வந்தோம்னா ஜஸ்ட் நீங்கள் சும்மா ஒரு பார்வை பார்த்தா போதும். ஆல்ரைட் சுமதி மேம், நான் சொல்கிற ஐடியா புரியுதா? இப்போ சன்னை பற்றி பேசணும்னா அவரோட பாஸ்ட்டை பற்றி பக்காவாக பேசலாம், எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், அந்த சமயத்தில் எப்படி இருந்தது, சின்ன வயசில் அவர் என்னெல்லாம் பண்ணார், எப்படியெல்லாம் இருந்தார், அப்படி அவ்வளோ நினைவுகள் இருக்கும். ப்ரெசண்ட்டில் இப்போ எந்த ஸ்கூலில் படிக்கிறாரு, அவர் பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, அவர் என்ன படிச்சுட்டு இருக்காரு, எவ்வளோ சீரியஸாக இருக்காரு, என்ன நீங்கள் அவர் படிக்கணும்னு, அவர் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாரு, எப்படி அவங்கள பார்த்துக்கிறாரு, நீங்கள் எப்படி அவங்கள பார்த்துக்கிறீங்க, முடிச்சது ஃப்யூச்சரில் அவர் என்ன ஆகணும்னு நினைக்கிறாரு, அதுக்குரியது என்ன ஒர்க் பண்ணுறாரு, அதுக்குரிய பிளான் என்ன வச்சுருக்காரு, அந்த பிளானுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ண போகிறீங்க,
சுமதி மேம், இந்த 20 20 20 உடச்சாக்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாமா? ஓகே சார். சார் எந்த அது டாபிக் மார்க்ஸ் இருந்தாலும் டிஃபரன்ஸ் டயத்தை வச்சு அப்படின்னு நீங்க ஃபியூச்சர்ல டயத்தை நான் வச்சு என்ன பத்தி எழுதட்டுமாங்க சார்? இதை நீங்க அவரோட பாஸ்ட், அவரோட இல்ல பிரசன்ட், இல்ல அவரோட இது ஃபியூச்சர் என்ன என்ன என்னுடைய இது பத்தி மாத்திக்கிட்டுமான்னு கேக்குறாங்க சார். எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாங்க. நான் ஆனா ஓகே அது பாயிண்ட் என்னன்னா, இந்த முதல் ரவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ரெண்டாவது ரவுண்ட் இதை விட ஆமாங்க சார். அது வந்து பக்காவா நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. ஸ்கிரிப்ட் ரெடி ஆகி, ஸ்கிரிப்ட் ரெடி ஆகி அதுக்கு தான் இந்த 3 நிமிஷம் கொடுப்பாங்க. ப்ரெசென்ட் பாஸ்ட் சார் சேம் ஃபியூச்சர்ல டாபிக் தான். சேம் டாபிக் தான் கொடுப்பாங்க. சேம் டாபிக் ஓகே சார். பாருங்க, நோ ப்ரிப்பரேஷன் நோ ப்ரிப்பரேஷன், அதே டாபிக் ப்ரிப்பரேஷன். நான் சொன்னது இது என்னன்னா, உங்களுக்கு லாங்குவேஜ் பக்காவா செட் ஆகும். பாஸ்ட்ல பாஸ்ட்லயே போடுவீங்க, ப்ரெசன்ட்ல இப்ப என்ன பண்றாரு இப்ப என்ன பண்றாரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன அஞ்சு டூ இப்ப பாத்தீங்களா, அது போடுவீங்க. இதுல வந்து ஃபியூச்சர் வந்து இப்படி நீங்க அந்த நம்பர் நீங்க பாக்குறீங்கன்னாக்கா இப்படி போடுவீங்க. ஆல்ரைட், புவனேஸ்வர் நான் என்ன போடுறேன்னு புரியுதா? ரைட், இப்ப இந்த டென்ஸ் எஸ் யூஸ் சார். பண்ணுங்க, அந்த இந்த நாலு டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த நாலு டென்ஸ் இங்க ஃபியூச்சர்ல நாலு, இந்த நாலுல ஒன்னு ரெண்டா தான் யூஸ் பண்ணுங்க, நாலும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படியே கோர்வையா பேசுறீங்க. ஸோ தமிழ்ல அப்படிதான் நீங்க பேசுங்க, சின்ன வயசுல எப்படி இருந்தாரு இப்ப எப்படி இருக்காரு ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாரு. ஸோ இந்த இது வர்றப்ப அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கற டைம் தான், ஒரு 2 3 நிமிஷம் கொடுத்தா நீங்க உங்க நோட்ல ஸ்கிரிப்ட் எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் ஒன்று இனிஷியலாக ஸ்கிரிப்டை அப்படியே படித்து காட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே என்ன போடுவீங்க, இதில் என்ன போடுவீங்க, பாஸ்ட்டோ ப்ரெசண்ட்டோ ஃபியூச்சரோ எடுத்தோட சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டு ஒரு வகுப்பு போட்டுருவீங்களா? வெறும் சப்ஜெக்ட் வகுப்பு வச்சுட்டு ஃபுல்லாக சொன்னாலும் கவலை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், அது வந்து கவலையே பட வேணும். எஸ்விஏவாக இருக்கலாம், எஸ்விஏவாக இருக்கலாம், ரைட், எஸ்விசியாக இருக்கலாம், நீங்க அதுல எப்படி வேணாலும் போட்டுங்க. எஸ்விஓசி நீங்க காம்ப்ளிமெண்ட் போட்டு போடுறதுனாலும் போகணும். இவ்வளவுதான், இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இதா பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாபிக் நீங்க எடுத்து பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச டாபிக். இப்ப இந்த 3 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், இந்த 3 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். நான் வந்து இப்ப குறிப்பா லோகேஷ், புவனேஸ்வரி அப்புறம் சுமதி, 3 பேர் தான் இருக்காங்க இந்த இதுல வந்து இப்ப கிளாஸ் வர்றதுல. இதில் வந்து அவங்கவுங்க இதுக்கு இப்போ ஃபிலாசபி, ஃபிலாசபின்னா இப்போ அவருக்கு வந்து சின்ன வயசுல என்ன ஃபிலாசபி படித்தார், எப்படி ஆரம்பிச்சது, இப்போ என்ன படிச்சுட்டு இருக்காரு, ஃபியூச்சரில் என்ன மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ரைட், அப்படியே நீங்கள் உடைச்சிங்கனாக்கா பாஸ்ட் பற்றியே நீங்கள் 40 செகண்ட் பேசினாலும் பேசலாம், பாஸ்ட்டில் அவ்வளோ இருக்குது. ப்ரெசென்ட் ஃபியூச்சரையும் கம்பேர் பண்ணி ஒரு 20 செகண்ட் பேசினாலும் பேசலாம்னா ஸ்கிரிப்ட் எனக்கு ரெடியாக இருக்கும். இந்த 3 நிமிஷம் நான் கொடுக்க போகிறேன், இந்த 3 நிமிஷம் மிக முக்கியமானது, நீங்க எழுதிடணும். கடகடன்னு எழுதிட்டு எழுதுனதை நீங்க படிச்சாலும் தப்பு கிடையாது. என்ன எழுதுறப்ப என்னன்னாக்கா, இந்த எஸ்வியை விட மாட்டேங்குது, எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து வெறும் எஸ்வியை வச்சு நான் பண்றேன்னா பண்ணிட்டு போயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த நம்பர் போட்டதெல்லாம் புரியுது இல்லைங்களா சுமதி, உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஓகே சார். புரியுதுங்க சார். ஆல்ரைட், இவ்வளவுதான். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும், 1 நிமிஷத்தை நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த நிமிஷம் வந்து ஈஸியா மேனேஜ் ஆகும். எல்லாமே நான் சிம்பிளா இப்படிதான் போட போறேன். ஸோ இப்ப 8:45 ஆகுது என்னோடதுல, 5 நிமிஷம் டைம், 8:50, நான் 3 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன். அப்படியே நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம், நோட்ஸ் வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படியே நீங்க படிச்சுட்டு போகலாம். இந்த நோட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்ஜெக்ட் வேர்ப் மட்டும் போட்டு தப்பு இல்லாம பண்ணணும். இப்ப தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் நமக்கு என்னன்னு தெரியும், இதை சப்ஜெக்ட் கொண்டு வரணும், சப்ஜெக்ட் கொண்டு வரணும், இந்த 5 நிமிஷத்துல நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். புவனேஸ்வரி நான் இப்போ உங்களுக்கு ஸ்கெலிட்டனே போட்டு கொடுத்துட்டேன், சுமதி மேமுக்கு ஓகே நான் சார். ஸ்கெலிட்டனே போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இதுல இதே டாபிக்கை ஸ்கிரிப்ட் மட்டும் ரெடி பண்ணுங்க. இந்த 5 மினிட்ஸ் நான் டைம் கொடுக்குறேன், அடுத்த 5 நிமிஷம் நான் பேசவே போறதில்ல, நீங்க இந்த 5 மினிட்ஸ்க்குள்ள ஸ்கிரிப்ட் எழுதி பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அதே ஆர்டர்ல கோர்வையா ஸ்கிரிப்ட் எழுதிடுங்க. ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு தான் இந்த 5 நிமிஷம், கான்டென்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கான்டென்ட் நம்ம வாக் த்ரூ பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 5 மினிட்ஸ் உங்கள் நோட் புக்கில் எழுதுங்க. ஸோ 20 20 20 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம், கூட குறைச்சா பண்ணிக்கலாம், 10 செகண்ட் ஃபியூச்சரில் வச்சுட்டு இது 25 25 செகண்ட் கூட வைக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் 60 செகண்ட்ஸ் நீங்கள் பேசுகிற மாதிரி பார்த்தீங்க. நீங்கள் படித்து காட்டினாலும் பரவாயில்ல 3வது ரவுண்டு, ஆனால்
நீங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் வரும் பாருங்க, உள்ளடக்கத்துல கான்டென்ட்ல பிரசன்டேஷன்ல ஏகப்பட்ட வித்தியாசம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்க எழுதுங்க, ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் எலக்ட்ரானிக் ஹேண்ட ரைஸ் பண்ணுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. லோகேஷ், சுமதி மேம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், குணஸ்ரீ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, செந்தில்குமார் சார் என்ன பண்ண முடியுமோ நீங்க எழுதுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட், யூ கேன் ஸ்டார்ட் நவ், யூ கேன் ரைட் இட் டவுன். 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து திருப்பி இருப்போம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க.